சேலம் அம்மம்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் ஹோட்டல் நடத்தி வருபவர் உமா. நேற்று இரவு அங்கு வந்த இளைஞர் 300 ரூபாய்க்கு டிஃபன் வாங்கினார். பணம் கேட்ட உமாவிடம், நான் போலீஸ், என்னிடமே பணம் கேட்கிறாயா? கடையை காலி செய்து விடுவேன் என மிரட்டி உருட்டு கட்டையால் கடையை சேதப்படுத்திவிட்டு ஓசி டிஃபனுடன் எஸ்கேப் ஆனார். இதுகுறித்து உமா போலீஸில் புகார் கூறினார். ஹோட்டலில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து தாக்குதலில் ஈடுபட்டவர் ஆத்தூர் ஊர்காவல் படையைச் சேர்ந்த பிரவீன் என தெரியவந்தது. விசாரணை நடக்கிறது.